மக்களுக்கு நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும் அதால் அவருக்கும் பிரயோஜனம் ஏற்படும் அந்த செயல்களால் மற்றவர்களும் பிரயோஜனம் அடைவாங்க எப்போ ஒருவருடைய உறுப்புகள் இருந்து ஒருவருடைய ஈமான் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து அவருடைய உறுப்புகள் இருந்து நல்ல செயல்கள் வெளியாகுமோ அந்த நல்ல செயல்களுடைய பிரதி தான் வரக்கூடிய முடிவுகள் உலகத்துக்கு வரக்கூடிய முடிவுகள் நல்ல செயல்களுடைய பிரயோஜனம் நல்ல செயல்களால் கிடைக்கக்கூடிய லாபம் தான் நல்ல முடிவுகள் அதனால தான் நபி சொல்லி சொல்லம் சொன்னாங்க அல்லாவுக்கும் அடியானுக்கு மத்தியில யார் தனக்கும் அல்லாவுக்கு மத்தியில் உள்ள தொடர்பை சீராக்கி கொள்வார்களோ அல்லாஹ் அவருக்கும் படைப்பினங்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பை சீராக்குவான் அவருக்கும் படைப்பினங்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகளை அல்ல சீராக்குவான் நல்ல நிலைமைகளை அல்லா உருவாக்குவான் அவருக்கும் அவர் அவரால் பிரயோஜனம் கிடைக்கும் அவரால் அவருடைய நல்ல செயல்களால அவரும் பிரயோஜனம் அடைவார் அவருடைய நல்ல செயல்களால ஏனைய படைப்பினங்களும் பிரயோஜனம் அடை மனிதர்களுடைய செயலை தான் உலகத்துக்கு முடிவுகள் வந்து கொண்டிருக்கு மனிதர்களுடைய செயலை தான் உலகத்துக்கு முடிவுகள் வந்து கொண்டிருக்கு உலக மனிதனுடைய செயலால் வரக்கூடிய முடிவுகள் இவன்ட் செயல்கள் நல்லதாக இருந்தா வரக்கூடிய முடிவுகள் நல்லதாக இருக்கும் அந்த நல்ல முடிவுகளுடைய பிரயோஜனத்தை மனிதன் மாத்திரமல்ல அனுபவிக்க போறான் எல்லா படைப்பினங்களும் இந்த மனிதனுடைய நல்ல செயலால் வரக்கூடிய நல்ல முடிவுகளால் எல்லா படைப்பினங்களும் அடை காலத்துக்கு தேவையான நிலைமைகளை அல்ல நல்ல கால நிலைமைகளை உருவாக்குவான் தேவையான காலத்துக்கு ஏற்ற வெயிலை மழையை தண்ணீரை காற்றை அல்லா உருவாக்குவான் அந்தந்த காலத்துக்கு தேவையான பழங்களை அல்ல வெளியாக்குவான் அந்த பழங்களில் நல்ல ருசி உள்ள பழங்களாக அல்ல ஆக்குவான் இந்த பூமி இதே போல இந்த பூமியை அல்லா ஏனைய பூகம்பத்தில் இருந்து அதே போல பூமி அதிர்ச்சியிலிருந்து இருந்து இதே போல ஏனைய பயங்கரமான சோதனைகள் அழிவு நாசங்கள் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் ஏன் இந்த அடியானுடைய இவன்ட உள்ளத்தில் இருக்கக்கூடிய இமான் உறுதியாக இருக்கிறதுனால அந்த உறுதியோட இவன் செய்யக்கூடிய நல்ல செயல்களால அல்லாஹ் சந்தோஷப்பட்டு அந்த செயல்கள் மேலே போகுது அந்த செயல்களை கொண்டு அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் எனவே இந்த உலகத்துக்கு மனிதனுக்கு பொருத்தமான சூழலை பொருத்தமான காலநிலைகளை பொருத்தமான அல்லா வாழ்க்கையை மனிதனுக்கு அல்லாமைச்சு கொடுக்கிறான் அது தான் மண் அமிலு அடிக்கடி கேட்கக்கூடிய ஆயத்துகள் மும்மினான ஆண்கள்ல பெண்கள்ல யார் அந்த உறுதியோட அந்த நம்பிக்கையோட மும்மினான நிலைமையில யார் நல்ல அமல்களை செய்வாங்களோ அல்லா அல்லாஹ் அல்லா சுபகானுவத்தால இந்த உலகத்துல அவர்களுக்கு மனமான வாழ்க்கையை கொடுப்பான் மனிதனுக்கு அல்லாஹ் மனமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனமான வாழ்க்கை என்றது மனிதனுக்கு மட்டுமல்ல இவனுக்கு செய்யக்கூடிய இந்த உதவியினால ஏனைய சகல படைப்பினங்களும் பிரயோஜனம் அடையும் இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையால சகல பட படைப்பினங்களும் கஷ்டப்படும் தான் இந்த உலகத்தில் அடிப்படை மனிதனுக்காகத்தான் இந்த சகல படைப்பினங்களை அல்ல படைச்சிருக்கிறான் இவன்ட செயல்களை வச்சு தான் முடிவுகளை அல்ல இறக்கி கொண்டிருக்கிறான் நல்ல செயல்களை கொண்டு நல்ல நிலைமைகள் உருவாகுது எனவே கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே எங்களுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் நாங்கள் தொடர்புகளை சீராக்கிக் கொள்ளணும் இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் எல்லாம் இது சகலதும் யார் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி நாங்கள் எத்தனை கருத்துக்களை சொல்லி கொண்டிருந்தாலும் சரி கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே நிச்சயமாக எங்களோட செயல்களுடைய விளைவுகள் தான் அதனுடைய பிரதிபலனை தான் நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கும் குறை சொல்லி வேலை இல்லை யாருக்கு ஏசி பேசி வேலை இல்லை நாட்டுடைய தலைவர்களுக்கோ அல்லது யாருக்கும் குறை சொல்லியோ யாருக்கும் குறை சொல்வதாலேயோ இந்த எந்த ஒரு நிலைமையும் சீராக போகிறதில்லை இந்த நிலைமைகள் சீராகிறதுக்கு ஒரே வழி ஒரே ஒரு வழி தான் இருக்கு ரெண்டு இல்லை மூணு இல்லை அஞ்சு பத்து இருபது இல்லை ஒன்று தான் இருக்கு ஒன்றை தான் நான் நீங்கள் செய்யணும் முழு உலகத்துக்கும் அந்த ஒன்றை தான் சொல்லணும் அது என்ன என்னெண்டா எங்களுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு சீராக்கிக் கொள்கிறது எங்களோட தொடர்புகள் எங்களுக்கும் அல்லாவுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகள் சீராயிருக்குதா சீர் இருக்கிறதா என்பதை அவங்க அவங்களோட உள்ளத்தில் அவங்க அவங்க கையை வச்சு கேட்டுக்கொள்ள வேண்டியது யாருக்கும் யாரோட விஷயத்துலையும் தீர்ப்பு கொடுக்க இல்லாது நீங்கள் ரொம்ப அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கிறீங்க அல்லது நீங்கள் அல்லா விட்டு தூரமாக இருக்கிறீங்க என்று யாருக்கும் சொல்ல இயலாது யாரும் ஏனென்றால் எங்களுக்கு ஒருத்தர் வெளிரங்கத்தை அந்தரங்கத்தை எல்லாத்தையும் விளங்கி கொள்ள இயலாது எங்களுக்கு ஏலும் வெளி வெளிரங்கத்தை மட்டும் பார்த்தா பார்க்கத்தான் ஏலும் மக்கள்கிட்ட அந்தரங்கத்தை எங்களுக்கு பார்த்து விளங்கி கொள்ள இயலாது அதனால் யாரோட விஷயத்துலையும் யாருக்கும் தீர்ப்பு கொடுக்க இயலாது நீங்கள் ஒரு பெரிய அல் அவுளியா நீங்கள் பெரிய ஒரு ஒரு தக்குவாதாரி என்று யாருக்கும் முடிவு செய்ய இயலாது அல்லா எல்லா ரகசியங்களை அறியக்கூடியவன் வெளி தோற்றத்தில் ஒரு ஒரு தக்குவாதாரியை போல இவருடைய வெளித்தோற்றம் இருக்கேலும் வெளிரங்கம் ரங்கம் இருக்கேலும் அந்த ரங்கத்தில் குறைபாடுகள் இருக்கேலும் இவருடைய எஹ்லாஸில் குறைபாடு இருக்கேலும் இவருடைய நம்பிக்கையில் குறைபாடுகள் இருக்கேலும் இவர் தனிமையில் பாவங்களில் ஈடுபடையிலும் இவருடைய இவர் ரகசியமாக பாவத்தில் ஈடுபடையிலும் மக்கள்கிட்ட பார்வைக்கு நல்ல முறையில் நடித்து கொண்டு நல்ல முறையில் இவர் வெளிரங்கத்தை வைத்து கொண்டு இவர் தனிமையில் ரகசியமாக மறைவாக இவர் பாவங்களில் ஈடுபடக்கூடியவராக இருக்கேனும் அதே போல மாற்றமாகவும் இருக்கேனும் வெளி தோற்றம் பார்க்கறதுக்கு ஒரு ஒரு பெரிய தீனுடைய அமைப்பு மார்க்கத்துடைய அமைப்பு தக்குவாவுடைய அமைப்பு வெளிரங்கத்திலே இல்லை ஆனால் இவருடைய தொடர்பு அல்லாவோட அது ஒழுங்காக இருக்கவும் மேலும் இவரது நம்பிக்கை உறுதியாக இருக்கேலும் இவர் அல்லாவை உள்ளத்தால் பயப்படக்கூடியவராக இருக்கேலும் இவர் இவர் இவர பாவத்திலேந்து தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடியவராக இருக்கேலும் இவருடைய சகல ரகசியமான விஷயங்களையும் அல்லா அறியக்கூடியவனாக இருக்கிறான் எனவே கண்ணியமான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே எங்கள எங்களோட தனிப்பட்ட பாவங்கள் எங்கள் எங்கள்ட ரகசியங்கள் எங்கெங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் தனிமையில் செய்யக்கூடிய பாவங்கள் எங்களுக்குத்தான் தெரியும் நாங்கள் வச்சிருக்கிற ஃபோனே போதும் எங்களை விளங்கிக்கொள்ள எங்களோட தக்குவாவை விளங்கிக்கொள்றதுக்கு எங்களோட தக்குவாவை விளங்கிக்கொள்வதுக்கு இன்றைக்கு நாங்கள் வச்சிருக்கிற ஃபோனே போதும் நாங்கள் அந்த ஃபோனை பாவிக்கிறத வச்சு அதில் உள்ளதை பார்க்குறத வச்சு எங்களோட தக்குவாவை நாங்களே முடிவு செஞ்சு கொள்ளே அதனால் கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த சகல படைப்பினங்களையும் தான் படைச்சான் அல்லா ஒண்டை பார்த்து படைக்க இல்லை இந்த ஒவ்வொன்றையும் எத்தனை படைப்பினங்கள் அல்லா படைச்சிருக்கிறானோ இந்த அல்லா படைக்கிறதுக்கு முன்னால் அல்லா இன்னொண்ட பார்த்து அவனை பார்த்து இவனை பார்த்து அங்கே ஒன்று படைச்சி படைக்கப்பட்டிருக்குது அதை வச்சு அல்ல இதை படைக்க இல்லை எந்த முன்மாதிரியும் இல்லாமல் எந்த முன் உதாரணங்களும் இல்லாமல் யாருடைய கருத்துக்களும் இல்லாமல் யாருடைய ஐடியாஸ் ஆலோசனைகளும் இல்லாமல் தான் படைத்தான் அவன் தான் சகலதையும் படைத்தான் முன்மாதிரி இல்லாமல் படைத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் இந்த அல்லாவால் படைக்கப்பட்டதை வச்சு தான் ஒவ்வொன்றை படைக்கிறாங்க ஒவ்வொன்றை தயாரிக்கிறாங்க ஒவ்வொன்றை உண்டாக்குறாங்க ஒவ்வொன்றை பார்த்து பார்த்து அதை போல இத போல என்று ஒவ்வொன்றை வச்சு வச்சு எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை கொள்கிறோம் இதை தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறான் அதை வச்சு தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறான் என்று பலரையும் சொல்லி கொண்டிருக்கிறான் எனவே அந்த அல்லாஹ் சுகானுவ இந்த ஒவ்வொன்றுக்கும் தோற்றங்களை கொடுத்தவன் அவன் பாம்பு என்ற ஒரு வார்த்தை ஒன்று பாம்பு என்று ஒன்று இருக்கு எனவே இந்த பாம்பை இந்த படைச்சது படைச்சதல்ல அந்த பாம்புக்குள்ள எந்த தன்மையை அல்லாஹ் வச்சிருக்கிறானோ எந்த விஷத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறானோ எந்த கெடுதி அல்லா வச்சிருக்கிறானோ அதையும் அவனே தான் வைச்சான் அதுக்கு பேர் வைத்ததும் அல்லத் சகல படைப்பினங்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் படைச்சதும் அல்ல ஒவ்வொரு படைப்பில் உள்ள நலவு நஷ்டங்களை வச்சதும் அல்ல அதுக்கு பேர் வச்சதும் அல்லாஹ்